வணக்கம் நண்பர்களே, தமிழ் பிளாசம் சேனலில் முருங்கைக்கீரை அடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதற்கு தேவையான பொருட்கள் இட்லி அரிசி 2 டம்ளர், அரை டம்ளர் கருப்புளுந்து. எந்த டம்ளரில் இட்லி அரிசி அரைந்தேனோ அதே டம்ளரில் கருப்புளுந்து அரை டம்ளர் எடுத்திருக்கேன். அரை டம்ளர் துவரம்பருப்பு, அரை டம்ளர் கடலைப்பருப்பு, சிறுபருப்பு 1/4 டம்ளர். இது நல்லா கழுவிக்கலாம். 2-3 டைம் நல்லா கழுவிட்டு நல்ல தண்ணியில் ஊற வச்சிடலாம். 3 மணி நேரம் அப்படியே ஊறட்டும். நல்லா மூடி போட்டு மூடி வச்சிடலாம். நல்லா ஊறிடுச்சு பாருங்கள். இது தனியாக எடுத்து வச்சிடலாம். அரைக்கிறதுக்கு 10 வரமிளகாய், 7 பூண்டுப்பல், பெருங்காயத்தூள் சிறிதளவு, 2 டீஸ்பூன் சோம்பு, 2 டீஸ்பூன் ஜீரகம், 1 கப்பு முருங்கைக்கீரை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 2-3 டைம் நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. மிக்சியில் ஜீரகம், சோம்பு, வரமிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. காரம் கம்மியாக இருக்கனால 10 மிளகாய் சேர்த்துருக்கேன். பூண்டுப்பல், பெருங்காயத்தூள் சேர்த்து குறகுறப்பாக அரைச்சிக்கலாம். தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாம். குறகுறப்பாக அரைச்சாச்சு. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். ஊற வச்ச அரிசி பருப்பையும் சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சிக்கலாம். நைஸாக அரைச்சாச்சு. இப்போ பவுலில் ஊற்றிடலாம். மிச்சிருக்கிற அரிசி பருப்பையும் அரைச்சி எடுத்துக்கலாம். இது தேவையான அளவு தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சிக்கலாம். நல்லா அரைப்பட்டுருச்சு. இப்போ இதை பவுலில் ஊற்றிடலாம். இது நல்லா கலந்துக்கலாம். இது புளிக்க வைக்கணும் அவசியம் கிடையாது. நம்ம அப்போவே அடை தோசை ஊற்றிக்கலாம். நல்லா கலந்தாச்சு. தண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம தாளித்து கொட்டிடலாம். இன்னொரு வானலியில் 2 டீஸ்பூன் கடலெண்ணெய் ஊற்றிக்கலாம். 1/4 டீஸ்பூன் கடுகு. கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. கடலைப்பருப்பு 2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. லைட்டாக பொன்னிறமாக வரைக்கும் வதக்கிக்கலாம். பெரிய வெங்காயம் சின்ன சைஸ் எடுத்திருக்கேன். அதை நல்லா சின்னதாக கட் பண்ணி இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்தேன்னா வெங்காயம் சீக்கிரம் வதங்கும். பாருங்கள், நல்லா வதங்கியாச்சு. இப்போ நல்லா ஆறின பிறகு மாவில் சேர்த்துக்கலாம். மாவு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி வெங்காயமும் கடலைப்பருப்பும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. நல்லா ஆறிடுச்சு. இப்போ மாவில் கொட்டிடலாம். கழுவி வச்ச முருங்கைக்கீரையும் சேர்த்துக்கலாம். எல்லாம் முருங்கைக்கீரையாக சேர்த்துக்கோங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் அடை. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி உப்பு கலந்துக்கோங்க. இந்த அளவுக்கு இருந்தால் போதும் அடை மாவு. ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. கல் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ அடை மாவு ஊற்றிடலாம். ரொம்ப திக்காக வந்து ஊற்றாதீங்க. கொஞ்சம் மெலிசாக இருக்கணும். அப்போ தான் வந்து வேகும். நம்ம பருப்பெல்லாம் போட்டிருக்கோம். சிம்லேயே வச்சு வேக வைங்க. இதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். அடை தோசைக்கு கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தி ஊற்றினா தான் நல்லாயிருக்கும். கொஞ்சம் ஜாஸ்தி எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம். 2 பக்கமும் நல்லா வேகட்டும். சிம்லேயே வச்சு வேக வைங்க. அப்போ தான் உள்ளெல்லாம் நல்லா வேகும். இதுக்கு சட்னி எதுவும் தேவையில்லை. அப்படியே சாப்பிட்டுக்கலாம். நல்லா வெந்துருச்சு பாருங்கள். சுவையான முருங்கைக்கீரை அடை ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் என்னென்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.